வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு எப்படியாவது இந்த கோல்ஸ் நம்ம வந்து சக்சீட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்குகள் எல்லாமே சூப்பரா சக்சஸ் ஆகும் அப்படின்ற அந்த விஷயத்தோட இன்னைக்கு நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம ரூமில் லைட்டு, ஃபேனு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், அந்த லைட் எரியுது, யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஸ்விட்ச் கண்ட்ரோலை வச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் நமக்குள்ளேயும் வந்து ஒரு சில எமோஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப அப்படியே ஹாப்பி மூடில் இருக்கீங்க, அப்படியே மனசெல்லாம் குதூகலமாக இருக்குது, ஜாலியாக இருக்கும்போது ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் எப்படி செய்வீங்க? அப்படியே சந்தோஷமாக செய்வீங்களா? அப்படியே கால் தரையில் நிற்காது, ஒரே குதிச்சு கும்மாலந்தான். அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு உணர்வு இருக்கும்போது உங்களோட செயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் ரொம்ப அப்படியே சோகமாக இருக்கீங்க, உங்கள் உணர்வுகள் லெவல் எல்லாமே அந்த எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செய்வீங்க? அப்படியே கை ஒரு பக்கம் ஏதோ செஞ்சிட்ருக்கோம், அப்படியே உங்களுடைய மனசு வந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம். பாத்திரத்தை அப்படியே தேய்க்கிறதே அந்த பாத்திரத்துக்கு என்னமோ வலிச்சிட போகுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த கவனமே சுத்தமாக இருக்காது. ரொம்ப அப்படியே சோம்பேறித்தனமாக வேலை செய்வோம். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள எனர்ஜி வந்துட்டு லோவாக இருக்குது, அப்படியே சோகமாக இருக்குது, டயர்டாக இருக்குது. அப்போ என்னாகுது, உங்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்கள் எல்லாமே அப்படியே ரிலேட் ஆகி எல்லாம் லோவாயிடுதா? உங்கள் பாடி கூட நீங்கள் சொல்கிறது கேட்காது அந்த மாதிரி நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணும்போது. அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்விட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கோ அது ரிலேட் பண்ணி நம்மளோட செயல்கள் இருக்குது. இப்போ நம்ம உணர்வுகளை மாற்றிட்டோம் அப்படின்னா என்னாகுது, செயல்கள் எல்லாமே சூப்பராக மாறிடுது. அப்போ இந்த உணர்வுகளை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வார்த்தைகள் மூலமாக இதை மாற்ற முடியும். அதுதான் நம்ம ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டு கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்க. அதாவது உங்களுடைய மைண்ட் செட்டை, உங்களுடைய உணர்வுகளை அப்படியே ஸ்விட்சை போட்ட மாதிரி ரொம்ப லோவாக இருக்கிறத ரொம்ப சூப்பராக ஹை எனர்ஜியாக மாற்ற முடியும். ஸோ இன்றைக்கி ஸ்விட்ச் வேர்டு பற்றின முக்கியமான குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சூப்பரான புக்கை பற்றி பார்த்துடலாம். நம்ம மனசை ஒரு சீராக வச்சுக்க தியானம் ரொம்பவே உதவியாக இருக்குது. எப்படி நிலையாக யோகம் செய்கிறது, அதனால் என்னெல்லாம் பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தி ஹார்ட்ஃபுல்னஸ் வே அப்படின்ற இந்த புத்தகத்தை குக்கு எஃப்எம் ஆப்பில் கேளுங்க. குக்கு எஃப்எம்ல 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஆடியோ புக்ஸை கேட்டுட்ருக்காங்க. தினமும் 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஆட் பண்ணுறாங்க. புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லாத பசங்க கூட ஆடியோ புக்ஸ் கேட்கறது மூலமாக அந்த பழக்கத்தை கொண்டு வர முடியும். புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் 50% ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு சக்கி 50 அப்படின்ற அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குக்கு எஃப்எம் கேளுங்கள் மனதிற்கு பிடித்ததை. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் மசாரோ இமாட்டோ அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ வார்த்தைகள் அப்படிங்கிறது சும்மா வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுலேருந்து வெளியேற சக்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த சக்தி நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்துட்டு ஏற்படுத்துது. அதே மாதிரி 1900 தாமஸ் டி மேன்கன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்படுது. அது என்ன பாலம், அதாவது மேலோட்டமாக இருக்கக்கூடிய கான்ஷியஸ் மைண்டுக்கும் அடியில் இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இடையில் ஒரு பாலம் அமைக்கிறது தான் இந்த வார்த்தைகள். ஏன்னா நம்ம மேலோட்டமாக ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. சப்கான்ஷியஸில் நம்ம தோற்றுருவோமோ, நம்மளால் ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ என்னாகுது, நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. மேலோட்டமாக பண்ணணும்னு முயற்சிக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே வேண்டாம் பண்ணாத நீ தோத்துருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் உங்களை தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, பண்ணாத செய்யாத அப்படின்னு உங்களை வந்து நெகட்டிவாகவே சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன தான் கான்ஷியஸாக நான் பண்ணணும் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95% ஒவ்வொரு நாளும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு மூலமாக தான் இயங்கிட்டுருக்கோம். 5% மட்டும்தான் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக நம்ம செயல்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் காரணம். அப்போது கான்ஷியஸாக நீங்கள் என்ன தான் வந்து நான் செய்யணும் நான் பண்ணணும் அப்படின்னு சும்மா எப்பயாவது அந்த ஆசைகள் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது மட்டும் அப்படியே வேகமாக நமக்குள்ளே வந்து ஒரு சக்தி வர மாதிரி இருக்கும். இதை நான் முடிச்சிடுறேன், இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுது, 95% நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஹபிச்சுவல் பேட்டர்ன் மாதிரி நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் நம்ம பண்ணிடுறோம், நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் சிந்திச்சிடுறோம். இது எல்லாமே எந்த கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் தான். அப்போது இந்த ரெண்டுக்குமான பாலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்.
அப்போ இந்த வார்த்தைகள் நம்ம உச்சரிக்கும் போது கான்ஷியஸுக்கும் சப்கான்ஷியஸுக்கும் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து சரியாகும். என்னால் முடியும், நான் செய்வேன், இதை நிச்சயமாக நான் அச்சீவ் பண்ணுவேன், நான் நினைக்கிற விஷயங்களை கண்டிப்பாக அடைவேன் அப்படின்னு கான்ஷியஸாக நம்ம சொல்ல சொல்ல அத்தனையுமே அந்த சப்கான்ஷியஸில் நமக்கு ரீப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். த சீக்ரெட் ஆஃப் பர்ஃபெக்ட் லிவிங் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினவர் தான் மேங்கன் அப்படிங்கிறவர். இந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பவர் இருக்கு இல்லையா, இந்த பவர்ஃபுல்லான சில வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் தொகுத்து ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள், அதுக்கு டைரெக்டாக சில நேரங்களில் மீனிங் இருக்காது, ஆனால் அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இதை மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இலக்கை செட் பண்ணிவிட்டு அந்த இலக்குக்காக நம்ம சில வேலைகள் செய்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நம்மளோட மைண்ட் செட்டை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக கொஞ்சம் கூட ஒரு டீவியேஷன் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறதுக்காக நம்மளுடைய எனர்ஜியை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய பாடி மைண்டை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூனிவர்சல் எனர்ஜியோட ஹையர் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகுறதுக்கும் தான் இந்த ப்ரேயர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, அப்பப்போ நம்மளை கொஞ்சம் லைன் அப் பண்ணிக்கிறோம், ஒரு டீவியேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ யாராவது உங்களை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நான் எங்கே நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நல்லா இருக்குமோ இல்லையோ சொல்லி வைங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல நல்லா தான் இருப்போம். நம்ம வந்து என்ன மாதிரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்படி லோ ஆகுதா இல்லை ஹை ஆகுதா அப்படிங்கிறத குறிக்கும். இதைத்தான் இல்யூஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவாகவே நம்ம ஆகிருவோம். நீங்கள் எதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது ஒரு நாள் நிச்சயமாக நடந்துடும். அப்போ யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்கேன், இருக்கமோ இல்லையோ சொல்லி வைப்போம், நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. த இல்யூஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்டில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ரெப்பிடேஷன். அதாவது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே திரும்ப 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 நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹோ ஓப்பன் அப் பண்ணோ அப்படின்ற இந்த டெக்னிக்கில் கூட ரொம்ப சூப்பரான ஒரு 4 வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மனதளவில் ரொம்ப நீங்கள் டவுனாக இருக்கீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, எதெல்லாம் செய்யணும்னு நினச்சனோ அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஆகிடுச்சு, ஸ்டக்கப் ஆகி நிற்கிறேன் அப்படின்னா இந்த ஹோ ஓப்பன் அப் பண்ணும் அப்படின்ற அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜேம்ஸ் டி மேன்கன் அப்படிங்கிறவர் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காரு, இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு நமக்கு ஒரு சில மீனிங் இருக்கும். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், தடைகள் நீங்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்குமே வந்து ஒரு குட்டி குட்டி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாத்தையும் தொகுத்து தான் அவர் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு அதை எனர்ஜி சர்க்கிளில் எழுதியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ ரொம்ப நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, வேலை செய்கிறதுக்கே ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து, ஏகப்பட்டது இருக்குது, ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கிலீஷில் வந்து அவர் கொடுத்துருக்காரு, அதுக்கு குட்டி குட்டி மீனிங்ஸ் வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இந்த வார்த்தைகள் இந்த மீனிங் கொடுக்குற மாதிரி அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதவே நம்ம தமிழில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதாவது வார்த்தைகள் அப்படிங்கிறது வேர்ட்ஸு, சவுண்டு, எனர்ஜி அப்படி பார்க்கணும். எல்லா லாங்குவேஜ்லேயுமே நமக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா. அப்போ இங்கிலீஷில் சொன்னால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகுமா? அப்போ அதை நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் சொன்னாலும் ஒர்க் ஆகும். உங்களுடைய அட்டென்ஷனும் அவேர்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அலர்ட் அப்படின்ற வார்த்தையை ஸ்விட்ச் வேர்டாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஃப்ரீயாக இருக்கும்போது அலர்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிவைன் கவுண்ட் அப்படின்ற இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு சேஜ் அப்படின்றதான் ஸ்விட்ச் வேர்டு. இப்போவே நீங்கள் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா டூ இதான் வந்து ஸ்விட்ச் வேர்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க குட்டி குட்டியாக நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ரிலேட் பண்ணி சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை ஸ்விட்ச் வேர்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வேர்ட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் எப்போவுமே வார்த்தைகள் பேசும்போது நம்மளை கவனம் வச்சு தான் பேசணும். அடுத்தவங்கள திட்டிடுறோம், அடுத்தவங்களை ஏதாவது ஒன்று பேசிடுறோம், ஆனால் முதல்ல அவங்கள பாதிக்காது, நம்மளை தான் பாதிக்கும்.
அதனால் வார்த்தைகளை பேசும்போது கவனித்து பேசணும். ஸோ இந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸில் இல்யூஷன் ஆஃப் ட்ரூத் எஃபெக்ட்னா என்ன, ஜேம்ஸ் டி மேன்கன் அவருடைய புக்கில் என்ன மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, ரெப்பிட்டேஷன்னா என்ன, திரும்ப திரும்ப வார்த்தைகள் சொல்லும்போது அதோடைய விளைவு எப்படி இருக்குது, ஹோ ஓப்பன் அப் பண்ணோம் அப்படின்ற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுனால ஸ்டக்கப்பாகி லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது அப்படிங்கிற இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.